மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தேனி ரோட்டில் முருகன் கோவில் அருகில் திமுக சார்பில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்காக மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. வழக்கமாக முருகன் கோவில் முன்போ அல்லது எதிரே கண்மாய்கரை ஓரத்திலே கட்சியினர் பொதுக்கூட்ட மேடை அமைப்பார்கள். ஆனால் திமுகவினரோ கண்மாய்கரை ஓரத்திலிருந்து தேனி ரோட்டில் பாதி சாலையை ஆக்கிரமித்து மேடை அமைத்துள்ளனர். இதனால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலை முருகன் கோவில் அருகே ஒரு வழிப்பாதையாக மாறியுள்ளது. இதனால் வாகனங்கள் அப்பகுதியை கடந்து செல்ல வழியின்றி அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் 1 கிலோமீட்டர் தூரம் வரை அணிவகுத்து நின்று மெதுவாக ஊர்ந்து சென்றன. ஆளும் கட்சியினர் என்பதால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீசார் அமைதியாக அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்செயல் திமுகவினர் மீது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குறிச்சி டைம்ஸ் உசிலம்பட்டி செய்திகளுக்காக சங்கர்நாத்.